தாயின் வழிதான் உலகம் அவள் தாழை பணிந்திடுவோம் அவர் சேயின் வழிதான் மோட்சம் இயேசுவை தொழுதிடுவோம் தாயின் மடிதான் உலகம் அவள் தாழை பணிந்திடுவோம் இயேசுவில் அன்புள்ள சகோதரிகளே சகோதரர்களே ஜெபமாலை அன்னையின் அன்பு பக்தர்களே அன்னையை நோக்கி நம் வேண்டுதலை முன்வைத்து அவள் வழியாக வேண்டப்படுபவை அனைத்தும் கிடைக்கும் என்ற மன உறுதியோடு நாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம். இந்த அன்னை ஆண்டவரால் நமக்கு தாரை மாற்று தரப்பட்ட மாபெரும் கொடை. கல்வாரி மலையில் இந்த உறவு இயேசுவால் அறிமுகம் செய்யப்பட்டு அந்த உறவு இன்று மக்களில் நிலை கொண்டு பல நூறாண்டுகளாக நமக்கான வாழ்க்கை துணை என்பதும் நமது மீட்புக்கான மாபெரும் கொடை என்பதையும் திருச்சபை தொடர்ந்து நினைவுகூர்ந்து இந்த தாயின் வழியில் நாம் மீட்படைய வழிவகை செய்கிறது. என் அன்பு மக்களே, அந்த தாய் நம்பிக்கையினாலே இறைவனுக்கு ஏற்புடையவராக தன்னை ஆக்கிக் கொண்டார். அதைத்தான் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 11:6 நமக்கு உணர்த்துவது, நம்பிக்கையினால் அன்றி யாரும் கடவுளுக்கு ஏற்புடையவராக மாற இயலாது. ஆகவே அன்னை கடவுள் மீது கொண்ட நம்பிக்கை, அந்த நம்பிக்கையில் நிலை கொண்டாள். அதே எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்தில் முதல் பகுதியை வாசித்தோம் என்றால், எதிர்நோக்கி இருப்பது கிடைக்கும் என்ற மன உறுதி, அதுதான் நம்பிக்கையின் விளக்கம். அது மட்டுமல்ல, கண்ணுக்கு புலப்படாதவை குறித்த ஐயமற்ற நிலை. அன்னையை காண முடியுமா? ஆண்டவனின் ஆற்றலை பெற முடியுமா? இவை கண்ணுக்கு புலப்படாமல் இருக்கலாம், ஆனால் நம்பிக்கை என்ற உணர்விலே ஆற்றலாயிருக்கிற ஆண்டவனை அனுபவிக்கவும், அந்த ஆற்றலால் அருளால் நிறைந்திருக்கிற தாயை சந்திக்கவும் நம்மால் முடியும். அங்கே எந்த ஐயமும் இல்லை. நம்பிக்கை என்ற மூலதனம் நமக்கு போதும். ஆம், என் அன்பு மக்களே, வாழ்வின் ஆதாரங்கள் பல உண்டு. அது நிலமாக இருக்கலாம், பொன்னாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், அல்லது ஆள்பலமாக இருக்கலாம். இன்றைக்கு சமுதாயம் அதைத்தான் எதிர்பார்க்கிறது. ஒருவனுடைய வாழ்வு இந்த பூவுலகிலே வாழப்பட வேண்டும் என்றால் இந்த வாழ்வின் ஆதாரங்கள் அவனுக்கு தேவை என்பதை வரிசைப்படுத்துகிறது. அந்த வாழ்வின் ஆதாரங்கள் இல்லாமல் வாழ முடியாது என்பதை இந்த சமூகம் திரும்ப திரும்ப சொல்லுகிறது. ஆகவே நாமும் முனைந்து எதை தேடுகிறோம்? இந்த வாழ்வின் ஆதாரங்களை தேடிக்கொள்கிறோம். காரணம், அதை வைத்துத்தான் வாழ முடியும் என்று. ஆனால் அது மட்டுமே வாழ்வு தந்துவிட முடியாது என்பது பலருடைய வாழ்வின் அனுபவம். 1000 இருந்தும், வசதிகள் இருந்தும், நோ பீஸ் ஆஃப் மைண்ட் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வாழ்வின் ஆதாரங்கள் இந்த உலகம் வகுத்து வைத்திருக்கிற பல ஆதாரங்கள்,
அவனுக்கு அமைதி தந்ததா, மகிழ்வு தந்ததா, நிறைவை தந்ததா என்றால் அதில் ஒரு வெறுமைதான் இருக்கிறதை ஒழிய அங்கு எந்த விதத்திலும் நிறைவு இல்லை. ஆக இப்படி வாழுகின்ற இந்த மனித குலத்திற்கு நம்பிக்கை என்ற மூலதனம் போதும். படைத்தவன் காப்பான், நட்டவன் தண்ணீர் பாய்ச்சுவான். இதைத்தான் நமது தாய் நமக்கு வெளிப்படுத்துகிறார். நம்பினேன், இந்த கடவுளை முழுவதுமாக நம்பினேன், அவர் என் வாழ்வை நிலைநிறுத்தினார். ஆகவே இந்த தாயிடமிருந்து முதலில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நம்பிக்கை. நம்பிக்கை என்ற மூலதனம் மட்டும் போதும். ஏனெனில் இந்த நம்பிக்கை என்ற மூலதனத்துக்குள் உற்பத்தி செய்யும் திறன் பொதிந்து கிடக்கிறது. ஆகவே எதையும் காண முடியும், எதையும் உண்டாக்கிக் கொள்ள முடியும். அந்த ஆற்றல், இந்த ஆற்றல் நிறைந்த வார்த்தை நம்பிக்கை என்ற வார்த்தைக்குள் பொதிந்து கிடக்கிறது. அதை மீண்டும் மீண்டும் நம் மனதிலே இருத்தி சிந்திக்கிற போது எதிர்நோக்கி இருப்பது நடக்கும். ஆம் என் அன்பு மக்களே, தாயிடமிருந்து இதை கற்றுக்கொள்கிறோம். ஆகவேதான் நம்பி கேளுங்கள், அது உங்களுக்கு அருளப்படும். இதை கடவுள் செய்ய வல்லவராயிருக்கிறார், நிச்சயமாக வல்லவராக இருக்கிறார். ஆண்டவனால் ஆகாதது ஒன்றுமில்லை என்ற வாக்கியத்தை உளமாற நம்பி ஏற்றுக்கொண்டாள். ஆகவேதான் அவள் சொன்னாள், இதோ ஆண்டவரின் அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சரணடைந்தாள், முற்றிலும் சரணடைந்தாள். அவரை தவிர என் வாழ்வில் எதுவும் தேவையில்லை, அவர் ஒன்றே என் வாழ்வு, என் உயிர் மூச்சு, என் ஜீவன். ஆகவே அதற்கு என்னை முழுவதும் அர்ப்பணிக்கிறேன் என்கிறாள். ஆக இந்த தாயின் வழியாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடம், ஆண்டவனின் விருப்பத்திற்கு நம்மை முழுவதும் கையளிப்பது. அவரே கதி, அவரே என் செல்வம், அவரே என் சொந்தம், அவரே என் பந்தம் என்று ஏற்றுக்கொள்ளுகிற எல்லாருக்கும் அவர் செல்வமாய், சொந்தமாய், பந்தமாய் இருக்கிறார். இது நமது தாய் நமக்கு கற்றுத்தந்த பாடம். ஆகவே அந்த தாயினுடைய வழியிலே நாம் நம்பிக்கை நிறைந்தவர்களாக மீட்பை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பது இறை விருப்பம். ஆக இங்கு நாம் ஒன்றை கற்றுக்கொள்வோம். இந்த அன்னை வழியாக வேண்டுகிற வேண்டுதல் நிச்சயமாக கிடைக்குமா என்றால் கிடைக்கும். கபிரியல் தூதர் வாழ்த்துகிற போது அன்னை மரியாளை பார்த்து அருள் மிக பெற்றவரே என்று வாழ்த்துகிறார். அதுக்கு அடுத்த வாக்கியம், ஆண்டவர் உம்முடனே. ஆக அருள் மிக பெற்றவள் இருக்கும் இடமெல்லாம் ஆண்டவர் இருப்பார். தாயும் சேயும் இணைந்தே நம்மை காக்க வருகிறார்கள். போர்ச்சுகீசியர் கடலிலே தத்தளித்த போது, அம்மா என்று கூவி அழைத்த போது தாய் மட்டும் வரவில்லை, தாயோடு சேயும் வந்து நின்றாள், காத்தாள். ஆகவே எல்லா சூழலிலும், நிர்கதியாக விடப்பட்ட வேளையிலும் கூட அம்மா என்ற அபய குரல் எழுப்புங்கள், தாய் நின்று காப்பாள். இது நிறைய பேருடைய வாழ்க்கை அனுபவம். யாரும் இல்லையே, நான் அனாதையாயிற்றே, யார் எனக்கு துணை, யார் வழியாக நான் செல்ல முடியும் என்று ஏக்கத்தோடு இருப்பவர்கள் ஆயிரக்கணக்கான மக்கள். பல நூறு ஆண்டுகளிலே பல மக்களுடைய அனுபவங்களை நாம் தொகுத்து பார்ப்போம் என்றால், அனாதைகள் கைவிடப்பட்டவர்களுக்கு இந்த தாய் ஒரு ஒப்பற்ற உன்னதமான உறவு தந்த தாயாக இருக்கிறாள். போலந்து தேசம் போர்
அந்த கலவரத்திலே மக்கள் சிக்கி சிதைந்து கொண்டிருக்கிறார்கள், விண்வெளி தாக்குதலுக்கு உள்ளாகிறார்கள். அந்த விண்வெளி தாக்குதலில் ஒரு தாய் இறப்பதை மகள் கண்ணால் கண்டு அலறுகிறாள், துடிக்கிறாள். எல்லோரும் நாட்டை விட்டு ஓட வேண்டும், வேறு இடத்திற்கு போனால்தான் தப்பித்துக் கொள்ள முடியும் என்று நாட்டை விட்டு கிளம்புகிறார்கள். போலந்து தேச மேற்கு பகுதியில் இருக்கிறது, கிழக்கு பகுதியை நோக்கி பயணிக்கிறார்கள். ஒரு குழு, குறிப்பாக இந்த அன்பு மகள், அவளோடு இணைந்த உறவினர் இங்கிலாந்து தேசத்திலே வந்து குடியேறுகிறார்கள். சிறிய வயதில் அன்னையை இழந்த நிலையில், யாருமில்லையே என்ற ஏக்கத்தோடு இருந்த அந்த மகள் உறவினரின் உதவியோடு வந்து இறங்குகிறாள். துவக்க காலத்திலே உறவினர்கள் உதவி செய்கிறார்கள் அவளுக்கு, போக போக அவர்களும் நகன்று விடுகிறார்கள். இறுதியில் இளம் வயதிலேயே தன் சொந்த வாழ்க்கை வாழ்வதற்கான ஆதாரத்தை தேடிக்கொள்ளுகிற நிலைக்கு தள்ளப்படுகிறாள். ஆனால் இந்த மகள் தாயை பிரிந்த சோகத்தை முற்றிலும் தன்னிடமிருந்து எடுத்துக்கொள்ள முடியாத நிலையில் தினமும் அழுகிறாள். ஒவ்வொரு வேளையும் ஆலயத்திற்கு செல்லுகிற போது அந்த தாயினுடைய கெபிக்கு முன்னால் நின்று மெழுகுதிரி கொளித்து வைத்துவிட்டு அழுவாள். என்ன சொல்லி அழுவாள்? ஏனம்மா என்னை அனாதை ஆக்கிவிட்டீர்கள். இந்த அழுகை தொடர்கிறது. அன்பர்களே, ஒரு நாள் அதே போல அந்த பெண் மெழுகுதிரி குளித்துவிட்டு அழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். ஒரு குரல் கேட்கிறது. எங்கிருந்து வருகிறது அந்த குரல் என்று சுற்றியும் பார்க்கிறார். இறுதியில் பார்த்தால் அந்த தாயின் திருவுருவத்திலிருந்து வருகிறது அந்த வார்த்தை. தாயின் அந்த திருவுருவ உதடுகள் அசைகிறது. குரல் கேட்கிறது, மகளே, நான் உன் தாய் இல்லையா? நான் உன்னை காக்க மாட்டேனா? நீ என் மகள், நான் உன்னை காப்பேன். இந்த வார்த்தைகளை கேட்டு அப்படியே அவள் ஆனந்த கண்ணீரை சிந்துகிறாள். அன்றிலிருந்து அந்த மகள் தனியாக இல்லை. இந்த தாயை நான் இங்கிலாந்தில் படித்து கொண்டிருந்த போது சந்தித்தேன். இவள் காலைதோறும் திருப்பலிக்கு கம்பை ஊன்றி கொண்டு வருவாள். பனி பெய்தாலும் மழை பெய்தாலும் காற்றடித்தாலும் எந்த சூழலிலும் அவளை ஆலயத்தில் பார்க்கலாம். உள்ளே வருகிறபோது என்னை பார்த்து, குட் மார்னிங் மை சன், காலை வணக்கம் மகனே என்று சொல்லுவாள். அவள் முகத்தை பார்க்கிறபோது அவ்வளவு ஆனந்தம். நான் கேட்டேன், இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களே அம்மா, இதற்கு அடித்தளம் என்ன என்று கேட்டேன், இதற்கு காரணம் என்ன? அப்போதுதான் தன் சொந்த வாழ்க்கையை அவள் எனக்கு சொன்னாள். அதுவும் என்னை வீட்டிற்கு அழைத்து போய் அங்கு சொன்னாள். அதில் என்ன வியப்பாக இருந்ததென்றால், அவளுடைய அறையிலே சுவர் முழுக்க அவளே வரைந்த ஓவியங்கள், அன்னையின் ஓவியங்கள், சித்தரிக்கப்பட்ட நில அழகான ஓவியங்கள். அவ்வளவு கலைத்திறன் கொண்டவளாக இருந்தாள். நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். எதிரெதிர் இடத்திலே நாற்காலியில் அமர்ந்து, ஒரு நாற்காலி எங்கள் மையத்தில் நல்ல அலங்கரிக்கப்பட்ட நாற்காலியாக இருக்கும். ஆனால் நானோ அவர்களோ அதில் அமரவில்லை. நான் கேட்டேன், இந்த நாற்காலி யாருக்கு, இவ்வளவு அலங்கரிக்கப்பட்ட நாற்காலி? அவள் சொன்னாள், தினமும் என் தாய் இங்கு வந்து அமர்ந்து என்னோடு உரையாடுவார். யாரை குறித்தா? அன்னை மரியாளை குறித்தா. எவ்வளவு ஆழமான நம்பிக்கை பாருங்கள்.
என் அன்பு மக்களே, நற்செய்தியில் வாசித்தோ, என்ன வாசித்தோ, வாசிக்க கேட்டோ, யோவானை பார்த்து இதோ உன் தாய் என்று சொல்ல, தாயை பார்த்து இதோ உன் மகன் என்று யோவானுக்கு அறிமுகப்படுத்த, அன்றிலிருந்து அவள் அன்னையை வீட்டிற்கு அழைத்து சென்று ஆதரவு அளித்தார். ஆதரவு யார் பெற முடியும்? மகனா அல்லது மகன்தான் கொடுக்க முடியுமா? இங்கே அந்த தாயை யோவான் வீட்டிற்கு அழைத்து சென்றதால் யோவான் ஆறுதல் அடைந்தார். இதுதான் உண்மை. தாய் இருக்கும் இடமெல்லாம் ஆறுதல் இருக்கும், அன்பு இருக்கும், அரவணைப்பு இருக்கும். தாய் இருக்கும் இடமெல்லாம் ஆண்டவன் இருப்பார். ஆகவே யோவான் ஆறுதலை பெற்றாரே ஒழிய யோவான் தாய்க்கு ஆறுதல் தர முடியாது. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் என் அன்பு மக்களே, ஒவ்வொரு ஆண்டும் விழா கொண்டாடுகிறீர்கள், ஒவ்வொரு ஆண்டிலும் மிஞ்சிய செலவினங்களை முன்வைக்கிறீர்கள். எல்லாம் உங்களுடைய பக்தியையும் உங்களுடைய அந்த ஒரு மரபையும் வெளிப்படுத்துகிறது. அதை நான் குறை சொல்லவில்லை. ஆலயத்தில் வந்து இந்த அன்னையை தரிசித்து விட்டு போகவா வந்தீர்கள்? அவருக்கு புகழ் பாடி விட்டு போகவா வந்தீர்கள்? யோவானை போல இந்த தாயை உங்கள் வீட்டிற்கு அழைத்து செல்லுங்கள். அன்னை குடியிருக்கிற இல்லம் எல்லாம் அருள் மிக பெற்றதாக இருக்கும். அருள் மிக பெற்றதாக இருந்தால் ஆண்டவரின் பிரசன்னம் அங்கிருக்கும். ஆகவே இன்று உங்களை பணிந்து கேட்கிறேன், அன்னையை உங்கள் வீட்டிற்கு அழைத்து செல்லுங்கள். தொடர்ந்து அவள் துணை உங்களுக்கு இருக்கும். அவள் தொடர்ந்து உங்களுக்கு சகாயத்தை தருவாள். அது மட்டுமல்ல, இல்லத்தில் மட்டுமல்ல, உங்கள் உள்ளத்திலும் குடி அமர்த்துங்கள். நாம் அவளுடைய பிள்ளைகள் என்று மார்தட்டிக் கொள்ளுகிறோம் இல்லையா? அது அடிப்படை உரிமை. ஆனால் அந்த உரிமையுள்ள பிள்ளைகளாக வாழ வேண்டாமா? நான் பாடிய அந்த துவக்க பாடலிலே அதனுடைய சரணம் சொல்லுகிறது, இந்த தாய் அனைத்தையும் நமக்கு தர காத்திருக்கிறாள், ஆனால் நாம் எப்படி வாழ வேண்டும் என்றதை அவர் விரும்பி சொல்லுகிறார். பிள்ளை என்றும் வாழ நல்லவை எல்லாம் தருவார். பிள்ளை என்றும் வாழ நல்லதை எல்லாம் தருவார். அவள் உள்ளம் என்றும் மகிழ உண்மையின் வழியில் நாம் நடப்போம். இதை நம்ம செஞ்சோம் சொன்னா, இந்த உண்மையின் வழியில் வாழ்வதற்கு நாம் தயாராயிட்டோம் சொன்னா, என்றும் தாயுடன் இருப்பாள், தாயோடு செய்யும் நிற்பார். ஆகவே என் அன்பு மக்களே, உண்மையோடு வாழ்வோம். கடவுள் உண்மையாக இருக்கிறார். ஆகவே அந்த உண்மைக்கு சாட்சியாக இருப்போம். நம்முடைய வாழ்க்கையில் என்னதான் ஆலயம் வந்தாலும், வேண்டுதலை வைத்தாலும், அன்றாட போராட்டங்களை சவால்களை சந்திப்பது மிகப்பெரிய ஒரு வேலையாக இருக்கிறது. பலரும் இந்த சவாலை சந்திக்க முடியாமல் வீழ்ந்து போகிறார்கள். இந்த சவாலின் மையங்கள் என்று சொல்லப்படுவது இரண்டு தான். ஒன்று கடந்த கால கவலையும் எதிர்கால பயமும். இந்த இரண்டும் தான் இந்த மனித சக்தியை அளக்கழிக்கிறது, அமைதியற்ற நிலைக்கு தள்ளுகிறது. கடந்த காலத்தில் நடந்த சம்பவமே நம்முடைய மனதை ஆட்கொள்வதால் அதை விட்டு மீள முடியாமல் அழுது கொண்டே இருக்கிறோம். கவலை நிறைந்த முகத்தோடே இருக்கிறோம். அடுத்து எதிர்காலம் எப்படி அமையப் போகிறது என்ற அச்சத்தில் இருக்கிறோம். அதனால் தான் பாரதி சொன்னான், அஞ்சு அஞ்சு சாவார், இவர் அஞ்சாத பொருள் இல்லை பூமியில். எதை கண்டாலும் பயம், யாரை கண்டாலும் பயம், எந்த இடத்திற்கு போனாலும் பயம், நோய் வந்தால் பயம், எல்லா நிலைகளிலும் பயம். இந்த பயத்தை நாம் யாருக்கும் விட்டு செல்கிறோம், யாருக்கு பரிமாறுகிறோம்? மூன்று வயது
மூன்றாவது வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பிள்ளையை எழுப்பி கேட்கிறேன், ஏ பாப்பா உனக்கு இருட்ட கண்டா பயமானு கேட்டேன். ஆமான் அழுத்தமாக சொல்லிச்சு. ஏன் பாப்பா இருட்ட கண்டா பயம்? இருட்டில் தான் பேயெல்லாம் நடமாடுதுன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. நான் சொன்னேன், பேயே உங்கள் அம்மா தான். பேய் தானே பேயை பார்க்கும், கடவுளுடைய பிள்ளை யாரை பார்க்கும்? தாயை பார்க்கும், அன்பு மகன் இயேசுவை பார்க்கும். சொல்லிக் கொடுத்தோமா? 8 வயது சிறுமியாக இருக்கிறாள் புனித குழந்தை இயேசு தெரசாள். நண்பர்களோடு விளையாடி விட்டு மகிழ்ச்சியோடு பாடல் பாடிக்கொண்டு தன் அறைக்குள் வருகிறார். மாலை நேரம் அறைக்குள் நுழைகிறாள். அந்த அறையிலே 2 கருப்பு உருவங்கள் ஓலமிட்டு ஓடுகிறது அவள் அறையை விட்டு. இதை கண்டு இந்த 8 வயது சிறுமி பயப்படவில்லை. என்ன சொல்லிக் கொள்கிறாள் தெரியுமா? ஏன் அந்த சாத்தான்கள் என்னை கண்டு ஓட வேண்டும் என்றால், நான் கடவுளின் பிள்ளை என்பதை அவர்கள் அறிவார்கள். சொல்லிக் கொடுத்தோமா இந்த அறிவுரையை? மார்ட்டினும் செலினும் என்ற அந்த தம்பதியர் அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுத்த வேதம் அல்லவா அது? என் அன்பு மக்களே, திருமுழுக்கு நேரத்திலே நீங்கள் குழந்தையை எடுத்து வருகிறீர்கள் ஆலயத்திற்கு. அங்கே நடப்பது என்ன? குருவானவர் என்ன அடையாளங்களை தந்து நம்மை உறுதிப்படுத்துகிறார்? குழந்தையை எந்த நிலையில் வளர்க்க வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கிறார். மெழுகுதிரியை பற்ற வைத்து பெற்றோர் ஞான பெற்றோர் கரங்களில் கொடுத்து சொல்லுகிற வார்த்தை என்ன? கிறிஸ்துவின் ஒளியை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் உள்ளத்தில் அணையாது, உங்கள் குழந்தையின் உள்ளத்தில் அணையாது காக்கும் பொருட்டு இந்த ஒளி ஒப்படைக்கப்படுகிறது. அணைந்து போகாமல் காத்துக்கொள்ளுங்கள். யாருக்கு தந்த அறிவுரை? பெற்றோருக்கும் ஞான பெற்றோருக்கும். கடைசியில் அதை ஊதி அணைச்சாச்சு. இருட்டு தானே மிஞ்சும், இருள் இல்லாமல் என்ன நடக்கும்? ஞான பெற்றோரும் இருளில் இருக்கிறாங்க, பெற்றோர்கள் இருளில் இருக்கிறாங்க, எல்லாம் சேர்ந்து எதிர்கால வாரிசுகள் இந்த பிள்ளைகளும் பயத்தோடு இருக்கும். நாம் எல்லாம் கத்தோலிக்க விசுவாசத்தில் ஊன்றி வளர்கிறோம் என்றால், இந்த அன்னையின் மக்கள் என்று சொன்னால் நம்பிக்கை எங்கே போனது? வீட்டில் ஜெபம் இல்லை, விளக்கேற்றி ஜெபிப்பது இல்லை, ஆகவே வீடுகள் எல்லாம் இருண்டு கிடக்கிறது. மரபு மரபு என்று சொல்கிறோமே, 200 ஆண்டுகளை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, உங்களை பார்த்து கேட்கிறேன். உங்கள் இல்லங்களில் மாலை நேரத்தில் ஒளியேற்றப்பட்டு அங்கு இணைந்து ஜெபிக்கிறீர்களா? அருள்மிகு பெற்ற தாயை அங்கு குடியமர்த்துகிறீர்களா? அவள் இருக்கிறாள் என்று நம்புகிறீர்களா? அவரோடு சேர்ந்திருக்கிறார் என்று ஏற்றுக்கொள்கிறீர்களா? எதையுமே செய்யாமல் தாய் உங்களுக்கு உதவ வேண்டும். மாத்திரை சாப்பிடாம எனக்கு உடம்புக்கு நல்லாகணும், நல்லா இருக்குதா? மாத்திரை சாப்பிட மாட்டேன், எந்த முயற்சியும் எடுக்க மாட்டேன் நலத்தை பற்றி, ஆனால் நான் நல்லா இருக்கணும். இருக்க முடியாது. ஆம், நாம் எடுக்க வேண்டிய முயற்சி என்ன? பயம் நீங்கி வாழ வேண்டுமா? அபயம் என்று சொல்லுங்க. போர்ச்சுகீசியர் அபயம் அம்மா என்று கத்தினார்களே, அப்போது தாய் நிற்கவில்லையா வந்து? ஆக உங்கள் வாழ்வில் இன்னல்களும் இடர்களும் அல்லது இருளே உங்களை ஆட்கொண்டாலும் நீங்கள் சொல்ல வேண்டியது, அம்மா அபயம் அபயம் அபயம். பயம் நீங்குவதற்கு அபயம் என்ற மந்திரம் தேவை. அபயம் என்றால் பயம் இல்லை என்பது பொருள், பயம் நீங்குகிறது என்பது பொருள். ஆகவே நமது சகாயமாக, நமது வாழ்வின் உதவியாக, நம்முடைய மீட்பின் துணையாக இருக்கிற தாய் உடனின்று எப்போதும் நம்முடைய தேவைகளில் உதவ வேண்டும் என்றால் அவளை நோக்கிய கூவுதல் அவசியம். நம்பிக்கை நிறைந்த உணர்வோடு கூவுங்கள். அப்போ அபயம் என்று சொல்லுவோம். அபயம் அபயம் அம்மா, எம்மை ஆட்கொண்டு அருள்வாய் ஜபமாலை தாயே. அபயம் அபயம் அம்மா, அம்மம்மா அபயம் அபயம் அம்மா,
எம்மை ஆட்கொண்டு அருள்வாய் ஜெபமாலை தாயே. அபயம் அபயம் அம்மா அம்மம்மா, அபயம் அபயம் அம்மா. கரம் தட்டி பாடுவோமா? அபயம் என்று கூவோம். அம்மா அபயம் என்று கேளுங்க. தாயும் சேயும் வந்து நின்று நம்மை காப்பான். ஆறுதலாய் அன்பாய் நம்மை அரவணைத்துக் கொள்வான். அபயம் அபயம் அம்மா, எம்மை ஆண்டு கொண்டருள்வாய் ஜெபமாலை தாயே. அபயம் அபயம் அம்மா அம்மம்மா, அபயம் அபயம் அம்மா, எம்மை ஆண்டு கொண்டருள்வாய் ஜெபமாலை தாயே. அபயம் அபயம் அம்மா அம்மம்மா, அபயம் அபயம் அம்மா. கைதட்டின தப்பு இல்ல, கையில எங்கேயாவது வீக்கம் இல்ல புடிப்பு இருந்தா கூட விலகிறோம். அன்னையும் அன்னையை நினைத்து, அன்பு மகன் இயேசுவை நினைத்து நீங்கள் உணர்வோடு பாடுகிற போது உங்கள் வலி எல்லாம் போகும். அபயம் அபயம் அம்மா அம்மம்மா, அபயம் அபயம் அம்மா, எம்மை ஆட்கொண்டு அருள்வாய் ஜெபமாலை தாயே. அபயம் அபயம் அம்மா அம்மம்மா, அபயம் அபயம் அம்மா 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 அம்மா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. அபயம் அபயம் அம்மா அம்மம்மா, அபயம் அபயம் அம்மா, எம்மை ஆண்டு கொண்டருள்வாய் ஜெபமாலை தாயே. அபயம் அபயம் அம்மா அம்மம்மா, அபயம் அபயம் அம்மா. தாழ்ந்தோரை உயர்த்தினா, பசித்தோரை நலன்களால் நிரப்பினா, செல்வரை வெறும் கையராய் அனுப்பினார் என்றுரைத்த தாயே, உன் பாதம் சரணமே 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 சரணமே. அபயம் அபயம் அம்மா அம்மம்மா, அபயம் அபயம் அம்மா, எம்மை ஆண்டு கொண்டருள்வாய் ஜெபமாலை தாயே. அபயம் அபயம் அம்மா அம்மம்மா, அபயம் அபயம் அம்மா 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 தாயும் செய்யும் ஒருமைக்கு வந்து நின்று நம்மை காப்பார் சத்திய சக்தி. இந்த சத்தியத்தை நம்புங்க, நலமாக வாழ்வீங்க. ஆமென்.